ஆர்கனைசேஷன் நேம் ஏஐஇஎஸ்எல் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸ் உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்குது அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் கிராஜுவேட் டைனி அதுக்கப்புறம் சில போஸ்ட் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டோட்டல் வேகன்சி ஒன் நாட் ஒன்று இருக்குது சாலரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டிலிருந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒவ்வொரு போஸ்டைஸ் மாறும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் ஜாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ளேஸில் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் அதே போல் மற்ற ஸ்டேட்டில் இருக்க திருவனந்தபுரம் நாக்பூர் மும்பை அப்புறம் ஹைதராபாத் டெல்லி கல்கட்டா இந்த மாதிரி வேரியஸ் ப்ளேஸஸில் இருக்க அந்த ஏர்போர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் அதில் மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் போஸ்ட் இருக்குது அசிஸ்டன்ட் சூப்பர்வைசரில் பார்த்திங்கன்னா செவன்ட்டி த்ரீ போஸ்ட் இருக்குது ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரில் ஒரு த்ரீ போஸ்ட் இருக்குது இதெல்லாம் சேர்க்கும்போது டோட்டல் வந்து ஒன் நாட்டு ஒன் போஸ்ட் இருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது அதை நம்ம ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஏன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தவிர எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படும் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களோட எலிஜிபிலிட்டி அதில் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சாலரி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிக்கு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து செவன்ட்டி நைன் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சிலையும் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசருக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஏஜ் எழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தத்தனையாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டடேஸ்க்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் பட் எஸ்சி எஸ்டி சர்வீஸ் ஒன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸாக வந்து மாறும் பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்ட்ராக்ஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் பேஜ் பாட்டம் வந்திங்கனா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தனித்தனியாக ரெண்டு கூகுள் டாக்ஸ் இருக்கும் அந்த லிங்க் உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த கிரேஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அதோட அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் இங்கே ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் ஏஏ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிட்டெட் ஸோ அந்த கிராண்ட் இன்ஜினியர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வேகன்சீஸும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் எவ்வளோன்ற டீடைல்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது இப்போ டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ வேகன்சீஸ் இருக்குது மும்பையில் ஒரு டென் வேகன்சி திருவனந்தபுரத்தில் ஒரு ஃபைவ் வேகன்சி இந்த மாதிரி ஸ்பெட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க இந்த டேபிளில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபஸ்ட்டு செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டேட் படி இருக்கணும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஏடபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது ஓபிசி கேண்டேட்ஸ்க்கு தேர்ட்டி ஒன் இயர்ஸும் எஸ்சிஎஸ்ட்டிக்ரேட்ஸ்க்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இ பி டெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதில் தான் ஏரோநாட்டிக்கல் அல்லது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஸோ இதில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேட்டில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கணும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் அபோவ் இருக்கணும் ஜென்ரலுக்கு எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேண்டர்ஸ்க்கு எயிட்டி பர்சன்டேஜ் அண்ட் அபோவ் இருக்கணும் ஸோ இதான் உங்களோட எலிஜிபிலிட்டி சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன் வந்து இனிஷியலாக வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஃபஸ்ட் இயரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப் டு செவன்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் சர்வீஸ் பாண்டு இருக்கு இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சர்வீஸ் பாண்டு வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இல்லை வர மாதிரி இருந்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் வந்து கம்பெனிக்கு பே தான் போக முடியும் இந்த கிராஜுவேட் ட்ரெயினிங்கோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஃபிக்ஸட் டேம் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஒன் இயர் ட்ரைனிங்கோட சேர்த்து ஃபியூச்சர் வந்து எக்ஸ்டண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பர்ட்டிகுல போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸெட்ரா வாய்ப்பு இருக்குது ஸோ கீழே வந்திங்கன்னா அவுட் ஆஃப் ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு ஆஃப்லைனில் எப்படி அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்காங்க ஸோ போஸ்ட்டில் வந்து என்லப்பில் இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்பணும் அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ் பார்த்துக்கங்க நியூ டெல்லி அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இங்கே ஒரு ஃபோட்டோ ப்ளஸ் இங்கே கேட்டது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை கவரில் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அனுப்புறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக்ல இந்த அட்ரஸ் ரீச் ஆகணும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணுன்ற டீடைல்ஸ் இருக்கும் உங்களோட வேலிடான இந்த கேட் ஸ்கோர் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் அனுப்பணுன்ற அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் லெவனில் இருக்கு ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்கள் டிடிஐ எடுத்து அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பணும் ஸோ அது போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டோட்டலாக வந்து ஒரு லெவன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் கவரில் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதோட சேர்த்து ஆன்லைன்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு கூகுள் டாக்ஸ் வழியாக அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இது வந்து அந்த கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிக்கான அந்த போஸ்டிங்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் இந்த ரெண்டு போஸ்ட்டிங்கும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸ் அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ ரீஜினல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மொத்தமே வந்து மூணு போஸ்ட் தான் இருக்குது அந்த மூணு போஸ்ட்டும் டெல்லி ஹைதராபாத் திருவனந்தபுரம் இது மூணுலேயே ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அந்த ரேஜில் இருக்கும் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் செக்யூரிட்டி இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் செவன்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பிளேஸில் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது இதில் சென்னையில் மட்டும் ஒரு ரெண்டு வேகன்சி இருக்குது சேலரி வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி இதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோடு சேர்த்து வேலிட் பிசிஏஎஸ் பேசிக் ஏபிஎஸ்சிசி ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ உங்கள்கிட்ட இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு அதோட சேர்த்து உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் அதை வந்து நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் பிசிஏஎஸ் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் கவர் கவராகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ பார்த்தது வந்து ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் செக்யூரிட்டி ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து இந்த பிசிஏஎஸ் பேசிக் ஏவிஎஸ்இசி ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து இதுக்கும் மஸ்ட்டு ஸோ மினிமம் வந்து த்ரீ மந்த்ஸ் வேலடிட்டி இருக்கணும் அதே போல் ஒன் இயர் வந்து செக்யூரிட்டி சூப்பர்வைசரி அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை டு வெயிட் அந்த டீட்டெயில்ஸாக இருக்கும் மேல் ஃபீமேலுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம மேலே டேபிள்ல பார்த்துறோம் அதோட டீட்டெயில் இங்கே இருக்குது இதுவும் வந்து ஃபிக்ஸட் டேம் கண்ட்ராக்டு தான் மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் கொரியரில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கவரில் எழுதி ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை எடுத்து ஃபில் பண்ணி அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணுன்ற அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும் சேம் டேட் தான் டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக்ல ரீச் ஆக மாதிரி பார்த்துங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாட்டமில் இருக்கும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி இதில் கேட்டுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவரில் வச்சு நீங்கள் அனுப்பணும் இப்போ ரெண்டு போஸ்டிங்க்குமே அதாவது மூணு டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்குமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட பாட்டமில் இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ரீஜனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைஸர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பட்டனும் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் பட்டனும் இந்த பட்டனும் கிளிக் பண்ணணும் ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிக்கு இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு கூகுள் டாக்ஸ் வரும் அதிலேயே அந்த டைட்டலை கரெக்டாக போட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஒன்னையும் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் ஆஃப்லைன்லையும் போஸ்ட் அனுப்பிட்டு இந்த ஆன்லைன்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ரீஜினல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் இந்த போஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் டாக்ஸோட லிங்க் வந்து இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் தனித்தனியாக போட்டிருப்பாங்க ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கணும் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணணும் ஸ்டார் போட்டுருக்குறது வந்து மேண்டேட்ரி எந்த லொக்கேஷன் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணணும் அதே போல் ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஃபீல்ஸும் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபில் பண்ணிவிட்டு இதை சப்மிட் பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது ஆஃப்லைனில் போஸ்ட் வரதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கில் ஸ்பீட் போஸ்ட் கொரியரில் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்போ தான் அது அந்த டேட்டுக்குள்ளே வந்து அந்த டைமுக்குள்ளே வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க அதே போல் உங்களோட எலிஜிபிலிட்டி அப்புறம் ஏஜ் லிமிட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க இது இருந்தால் கூட தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கேன்டிடேட்ஸ் செக் பண்ணி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமிடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்